இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் எந்த வழியாகவும் பைரசி வந்து சப்போர்ட் பண்ணலை. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஸோ பைரசி பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள், முக்கியமாக வீடியோ கேம்ஸ்லையும் அப்புறம் மற்ற அப்ளிகேஷன்ஸ்லையும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதை பற்றி பேச போகிறேன். ஃபஸ்ட்டு பைரசின்னு என்ன பார்த்துடலாம். பைரசி வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு வேர்ட்லேருந்து வருது, பைரேட் தான். ஸோ பைரசி பண்ணுறவங்க வந்து யூஸ்வலாக பைரேட் சொல்லுவாங்க. பைரேட்ஸை பற்றி நல்லாவே தெரியும் உங்களுக்கு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு. பட் ஆக்சுவலாக டிஜிட்டல் பைரசி சொல்லி ஆகணும். ஒரு காப்பிரைட்டர் மெட்டீரியல் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து எதுவுமே பே பண்ணாமல் ராயல்ட்டி கொடுக்காமல் நம்ம வந்து காப்பியெல்லாம் டவுன்லோட் பண்ணால் அது பேர் பார்த்திங்கன்னா பைரசி சொல்லுவாங்க. டிஜிட்டல் பைரசி பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் மட்டும் கிடையாது, எல்லா மீடியம்லையும் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நிறைய மியூசிக் பண்ணாங்க, அப்புறம் மூவி பைரசி, அப்ளிகேஷன் பைரசி, தென் கடைசியாக வீடியோ கேம் பைரசி தான். இந்த வீடியோவில் வீடியோ கேம்ஸ் பற்றி நிறைய இருக்குது பேச, அதை ஃபுல்லாக பாருங்கள். இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் பப்ளிஷ் பண்ணுறீங்க, அது வந்து உங்களோட ஒர்க்குன்னு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஒரு லா இருக்குது, அதான் காப்பிரைட் லா. இந்த லாஸ் வந்து ஒரு கிரியேட்டரோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ண போது, யாராச்சும் வந்து காப்பி பண்ணாங்கன்னா, அதை வந்து திரும்பி யூஸ் பண்ணாங்கன்னா, திரும்பி விற்றாங்கன்னா, அந்த ஒரிஜினல் கிரியேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நஷ்டம் ஏற்படும். இது போல் விஷயங்களை தடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா காப்பிரைட்ல வந்து வச்சுருக்காங்க. சாஃப்ட்வேர் பைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ஏன்னா அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் வைக்கலை. பட் போகப்போ பைரஸ் அதிகமான காரணத்தினால ப்ரொடெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ப்ரொடெக்ஷன் பற்றி பேசும்போது, ஒரு பெய்டு சாஃப்ட்வேரையோ இல்லை ஒரு பெய்டு பப்ளிகேஷனையோ வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி மற்றலேருந்து போஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் தடுக்கிறது. அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட், டிஆர்எம் சொல்லுவாங்க. டிஆர்எம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எந்தெல்லாம் வந்து நீங்கள் காசு கொடுத்து ஒரு சர்வீஸ் பார்க்குறீங்களோ அந்தெல்லாம் பார்த்திங்கன்னா டிஆர்எம் இருக்க போகுது. ஏன் ஓடிடியில் கூட, ஸோ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், இல்லை எந்த ஓடிடியாக இருக்கட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எம் இருக்க போகுது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் உங்களால் அந்த வீடியோ பார்க்க முடியாது, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ வந்து டேரெக்டாக காப்பி பண்ண முடியாது, பட் இருந்தாலும் அவாய்ட் பண்ணி பண்ணுறாங்க. டிஆர்எம்ஸ் எவ்வளோ ஸ்மார்ட் ஆகுதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது போல் பைரேட் பண்ணுறவங்களும் வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஈஸியாக இது போல் ப்ரொடெக்ஷன் வந்து பைபாஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பைரசி லீகலாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லீகல் தான், காப்பிரைட்டில் சொல்லுது. பட் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் இந்த காப்பிரைட்டில் வந்து மாறப்போது, யூஎஸில் வேறலாம் இருக்கும், அப்புறம் ரஷ்யாவில் வேறலாம் இருக்கும், இந்தியாவில் வேறலாம் இருக்கும், பட் நிறைய கண்ட்ரிஸ் வந்து இது வந்து இல்லீகல் தான். சப்போஸ் ஒருத்தர் வந்து பைரேட் பண்ணுறாருன்னா அவர் வந்து சேஃபாக இருப்பாரா, ஏதாச்சும் வைரஸ் வந்துடுமா, அதை பற்றி கூட பேசுகிறேன். ஏன்னா பைரசி சுற்றி இருக்க எல்லா விஷயத்தை பற்றி பேசி ஆகணும். சூப்பர், வீடியோ கேம்ஸ் சொல்ல போவோம். வீடியோ கேம்ஸ் பைரசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலங்களாக இருக்குது ஆக்சுவலாக, முக்கியமாக கம்ப்யூட்டர்ஸில். ஸோ பிசியில் வந்து பைரசி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மொபைல் டிவைசஸ்லையும் அதிகம், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் கான்சோல்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கேம் வந்து நீங்கள் எப்படி விளாடணுன்னா, லீகலாக சொல்கிறேன், ஒரு கேம் வந்து ஒரு ஸ்டோரில் போய் வாங்கி ஆகணும். பிஎஸ்3 காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போயிட்டு சிடி வாங்கிட்டு அது வந்து உங்கள் கான்சோல்லையோ இல்லை பிசிலேயே போட்டு இன்ஸ்டால் பண்ண கேமு, அதுக்கப்புறம் விளாட்லாம். ஸோ பைரசி அந்த டைமில் வந்து சிடியாக காப்பி பண்ணாங்க, சிடியில் இருக்க எல்லா ஃபைல்ஸும் வந்து இன்னொரு சிடிக்கு போட்டு அதை வந்து பண்ணாங்க. பட் பிஎஸ்3லேயே இந்த விஷயத்தை மாற்றினாங்க, அதான் ஸ்டார்டிங் டைம் சொல்லலாம். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் ஸ்டீம்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸ்டீம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, சிடியே தேவையில்லை, நீங்கள் வந்து டோட்டலாக இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்டர்நெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் அப்புறம் யூரோப்லையும் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ வீடியோ கேம்ஸை பொறுத்த வரைக்கும் சிடி மேக் பண்ணுறது, ஷிப் பண்ணுறது, கடைக்கு வந்து ஃபீஸ் கொடுக்கறது, இது போல் பல கட்டு இருந்தது. இந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஆன்லைன்லேயே பண்ணலாம்னு யோசித்தாங்க, அது நல்ல மூவாக இருந்திருக்கு. ஏன்னா இப்போ வந்து மெஜாரிட்டி வந்து டிஜிட்டல் கான்சோல் வாங்குறாங்க, ஏன்னா ப்ரைஸ் கம்மியாகுது. அந்த டிஸ்க்ரீட் இல்லாத காரணத்தினால ப்ளே ஸ்டேஷன் ஃபைவோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,000 rupees வந்து கம்மியாக இருக்குது. இது போல் டிஜிட்டலாக வரும்போது ஈஸியாக காப்பி பண்ண முடியும், பைரஸ் வந்து ஈஸியாக பண்ண முடியும். எந்த காரணத்தினால டிஆர்எம் எடுத்துகிட்டு வந்தாங்க, முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் சர்வீஸ் தான். ஸ்டார்டிங்கில் டிஆர்எம் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை, ஈஸியாக பைபாஸ் பண்ணாங்க, ஆனால் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. பட் வருஷங்கள் போகப்போ ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த சர்வீஸ் பேர் டெனிவோ. டெனிவோ வந்து ஸ்டார்டிங்கில் வரும்போது நிறைய பேர் டிஸ்லைக் பண்ணாங்க, ஏன்னா ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்தது. இது வந்து கேம் வந்து டோட்டலாக எல்லா டைமும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும், ஒரு பிளேயர் வந்து அந்த கேமை காப்பி பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கும். இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டென்சிவாக இருந்தது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இந்த ரெண்டு ஃபைல்ஸை பாருங்கள், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிராக் பண்ணுற பேருக்கு எடுத்திருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலில் அந்த சர்வீஸுக்கு காரணத்தினால அதோட சைஸை பாருங்கள் அவ்வளோ அதிகமாக இருக்குது. பட் இதான் சர்வீஸ் இல்லாதது பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. எல்லா டைமும் பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த காரணத்தினால சிபியூ சைடில் ரொம்ப இன்டென்சிவாக இருந்தது. ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இல்லாமல் ரொம்ப ஷட்டர் ஆகும், லேக் ஆகிட்டு இருந்தது. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு சார்ட சொல்கிறேன். கேம் கம்பெனி வந்து டெனியோ கிட்ட வந்து பணம் கொடுக்க போகிறாங்க. தென் டெனியோ வந்து அவங்க கேம் டெவலப்பர் சேர்ந்து ஒர்க் பண்ணி அதில் டிஆர்எம் சர்வீஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க.
ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய ஃபீஸ் மாதிரி இருக்க போது, சப்போஸ் இந்த கேம் வந்து கிராக் பண்ணாமல் ஒரு வருஷம் தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பெரிய அமௌண்ட் பே பண்ணும். இது போல் வந்து எவ்வளோ வருஷங்கள் இருக்கோ அந்தளவுக்கு பே பண்ணிகிட்டே வரணும். இந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கேம் கம்பெனிக்கு பெரிய தலைவலி ஆகிடுச்சு, ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இது போடாமல் இருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக பைரேட் பண்ண முடியும். சார், இந்த வீடியோட இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்தாச்சு. இது போல் பைரேட் பண்ண கேமுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க, கிராக் கேம்ஸ் தான். ஸோ ஒரு கிராக்டு கேமுக்கும் அப்புறம் லீகலாக நீங்கள் காசு கொடுத்து வாங்கின அந்த ஒரிஜினல் கேமுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அதை பற்றி பார்த்தே அவனை. இப்போ சிம்பிளாக ஆன்சர் பண்ணணுன்னா பெரிய வித்தியாசமே கிடையாது. பட் கிராக் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போயிருக்கும். முக்கியமாக வந்து ஆன்லைன் சர்வீஸு, சில கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அது ஸ்டோர் ஃப்ரண்ட்டாகலாம், யூபிசாஃப்ட் கேம்ஸில் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு லீடர் போர்ட் ஒர்க் ஆகாது. ஸோ சப்போஸ் மற்ற பிளேஸும் அதே கேம் விளாட்றாங்கன்னா அவங்களோட லீடர் போர்ட் இருக்கும், அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த கேம் ப்ரொவைட் பண்ணுற ஆன்லைன் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராக் கேமில் ஒர்க்கே ஆகாது. ஏன்னா சப்போஸ் அவங்க சர்வரில் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பைரேட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கேம்ஸ்லாம் கிராக் பண்ணுறவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. இந்த காரணத்தினால ஆன்லைன் சர்வீஸ் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஒரிஜினல் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து புது அப்டேட் வருதுன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களால் அப்டேட் பண்ண முடியும். எஸ் கிராக் கேம்ஸில் அப்டேட்ஸ் வரும், பட் அந்தளவுக்கு ஈஸியாக பண்ண முடியாது. இப்போ ஒரு கேம் வந்து கிராக் பண்ணிட்டாங்கன்னா அதை அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்எம்மே அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த காரணத்தினால அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய விஷயம் இருக்குது, இதான் வந்து ரொம்ப முக்கியம். சேஃபாக பார்க்கணும், உங்கள் கம்ப்யூட்டருக்கு மட்டும் சொல்கிறேன். லீகலாக கிராக் கேம்ஸ் வந்து என்றைக்குமே சேஃப் கிடையாது. இது போல் கிராக் கேம்ஸ் ஏற்றும் போது அதாச்சும் வைரஸோ இல்லை அந்த ஹேக்கர்ஸ் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்க கேட்டிங்கன்னா இருக்குதா சொல்லுவேன். பட் அது எப்படி சொல்லலாம்னா எல்லாமே கிடையாது. சிலது சேஃபாக இருக்கலாம், சிலது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபேக்காக இருக்கும். சப்போஸ் ஒரு ஃபேக் கிராக் கேம் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் கண்டிப்பாக வைரஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரஸ்டடான சோர்ஸ் தான் டவுன்லோட் பண்ணி ஆகணும். பட் எது ட்ரஸ்டடு எது ட்ரஸ்டடு இல்லை என்னால் சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயம் சொல்ல முடியும்னால, யார் இது போல் கேம்ஸில் வந்து பைபாஸ் பண்ணுவான், யார் கிராக் பண்ணுவான் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, வார்ஷிக் சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேம்ஸோ இல்லை அப்ளிகேஷன்ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிராக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அது வந்து டோரண்ட்டில் வந்து அப்லோட் பண்ண போகிறாங்க, பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஒரு டிஆர்எம் பைபாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான ப்ராசஸ்ஸு. எல்லாமே என்கிரிப்ட் ஆகிருக்கும், புரியாத மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு. அது டீக்ரிப்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பைபாஸ் பண்ணுறது பல விஷயங்கள் பண்ணி அது பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது போல் வார்ஷிக் குரூப் வந்து சும்மா பேஷனுக்காக பண்ணாங்க ஸ்டார்டிங்கில், பட் அதே மெயின் ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு, பணம் கூட மேக் பண்ணாங்க. பட் ரீசெண்ட் டைமில் வீடியோ கேம் கம்பெனியோ அப்புறம் டெனியோ ஜெயிச்சுட்டு சொல்லலாம், ஏன்னா இப்போ ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியல கேம்ஸ் எல்லாம். இது போல் வார்ஷிக் குரூப்னால வந்து பார்த்திங்கன்னா மேனேஜே பண்ண முடியல. சிலது வந்து பார்த்திங்கன்னா சூவ் பண்ணிட்டாங்க, சிலது வந்து அப்டேட் டிசால்வ் ஆகிட்டாங்க. தென் டெனியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, பைபாஸ் பண்ண முடியல. ஸோ இது வந்து கம்பெனி வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வின்னாக இருக்குது. இது ஒரு நல்ல விஷயமா தெரியலாம் லீகலாக, பட் கேமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்துருச்சு. இந்த டிஆர்எம் சொல்கிறேன் நான், எஸ் வீடியோ கேம் கம்பெனிஸ் கூட தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு டிஆர்எம் வந்து கேமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சொன்னால் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காதுன்னு. பட் ரீசெண்ட் டைமில் ரொம்ப மோசமாகிடுச்சு. இப்போ ஜிடிஎஃப்ஐ எடுத்துக்கலாம், ஜிடிஎஃப்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து ராக்ஸாரோட டிஆர்எம் இருக்குது. நான் இது வரைக்கும் ஜிடிஎஃப்ஐ வந்து பிசியில் லான்ச் பண்ணும்போது பல தடவை வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இல்லாதப்பெல்லாம் சொல்கிறேன், நல்லாவே தெரியும், லான்ச் பண்ண விடாது. எஸ் ஆஃப்லைன் மோடில் வரும், பட் இருந்தாலும் சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெறுப்பேற்றும். பட் சில கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை ரொம்ப எரிச்சலாக எக்ஸ்ட்ரீம் எடுத்துகிட்டு போகிறாங்க. யூபிசாஃப்ட் சொல்லலாம், யூபிசாஃப்டோட ஃபார் கிரை 6 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக டிஆர்எம் யூஸ் பண்ணுது, அதான் ஆல்வேஸ் ஆன்லைன் டிஆர்எம். இந்த கேமை இன்டர்நெட் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் விளாட்லாம். ஜிடிஎஃப்ஐ ஆச்சும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நெட் இருக்கணும், அது ஓகே, பட் ஆஃப்லைன் மோட் கூட இருக்குது. பட் ஃபார் கிரை 6 பார்த்திங்கன்னா நான் கேம் ஸ்டார்ட் பண்ணி விளாடுவேன், திடீர்னு பார்த்திங்கன்னா நெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும், ஏன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எப்போவுமே. பார்க்கே 6 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பிளேயர் கேமு, நெட்டு சுத்தமாக தேவையே கிடையாது. பட் என்ன பண்ணணும்னா என்னை விளாட விடாது, மெயின் மெனுக்கு வந்து கிக் அவுட்டே பண்ணிவிடும். தென் இன்டர்நெட் கனெக்ட் ஆனாலும் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து கேமை ரீஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து பெரிய விஷயம் மாதிரி இல்லாமல் தெரியலாம், பட் ஒரு கன்சியூமராக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 4000 ரூபீஸ் கொடுத்து கேம் வாங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களால் விளாட முடியல, நெட்டு போயிடுச்சுன்னா நீ கேம் காசு கொடுத்து வாங்குறீங்க. சிங்கிள் பிளேயர் கேமு, மல்டி பிளேயர் கேமாக இருந்தால் சொல்லலாம், பட் சிங்கிள் பிளேயர் கேம் வந்து எப்படி உங்களை டிஸ்கனெக்ட் பண்ணோம், விளாட விடாதது. இப்போ தான் கேமிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து ஒரு விஷயம் சொன்னார், அது வந்து பார்த்திங்கன்னா பைரசியோட ஃபேஸே மாற்றிடுச்சு சொல்லலாம். இது யார் சொன்னார்னா ஸ்டீமோட ஓனர் ஃபவுண்டர் கேம் நியூவல் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஒரிஜினல் விண்டோஸில் ஒர்க் பண்ணவர். ஆக்சுவலாக இவர் பைரசி பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேம் பப்ளிஷ் பண்ணுறாங்களே அவங்களோட கேமை கிராக் பண்ணவங்களோட அந்த கேம் வந்து ஒரிஜினலாக காசு கொடுத்து வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் நல்லா இருக்கணும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஸோ பைரேட் பண்ணுறவங்களோட அந்த ஒரிஜினலாக காசு கொடுத்து வாங்கினதுக்கு வந்து நிறைய சர்வீஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. ஒரு நல்ல விஷயம் தான் அது, யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் காசு கொடுத்து வாங்குறேன், என்னால் கேம் விளாட முடியல நெட்டு போயிடுச்சுன்னா, பட் இதை கிராக் பண்ணி விளாட்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி கவலையே படுத்தாவில. கேம் வந்து ஆக்சுவலாக அவங்க கிட்டே இருக்குது, பட் காசு கொடுத்து வாங்கினவங்க வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க.
எக்ஸாம்பிள் ஜிடிஏ ட்ரேலஜோட டெஃபினட் எடிஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ரிலீஸு, கேம் ஒழுங்காகவே கிடையாது. பட் அது ஓகே, கேம் வந்து ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணவனுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்திருந்தது. கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ராக்ஸோட சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகலை, இந்த காரணத்தினால அளவே பண்ண விடலை. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, கவுண்ட்லெஸ் கேம் சொல்கிறேன். அசாசின்ஸ் கிரீட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆன்லைன் மூட் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப்லைனில் விளாட்னாவே பார்த்தீங்கன்னா 2014 ஏசி யூனிட்டில் ஃப்ரேம் ரேட் பூஸ்ட் கிடச்சிது. யூபி சாப்பிட்டு சொன்னாங்க அதை. அது ஆக்சுவலாக யூபியில் டிஆர்எம்ல இருந்துருக்கு, பட் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம். இருந்தாலும் சொல்கிறேன், இது போல் நிறைய இஷ்யூஸ் வந்து ஒரிஜினலாக கொடுத்து வாங்கணுக்கே வருது. பட் இந்த விஷயங்களாம் சொல்லி நான் பைரசி வந்து நியாயப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பைரசி வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா தப்பாக தான் இருக்க போகுது. பட் நிறைய ரிப்போர்ட்ஸ்லையும் ஸ்டாட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுது, கேம்ஸை கிராக் பண்ணுறதுனால எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகலன்னு சொல்கிறாங்க. இது எல்லா டைமும் ட்ரூ கிடையாது. அது எப்படி சொல்ல வரேன்னா, சப்போஸ் ஒரு பர்சன் வந்து பைரேட் பண்ணுறாரு கேமை, அவர் வந்து கேமை திரும்பி காசு கொடுத்து வாங்க மாட்டார். ஸோ ஒரு சேல்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. இது போல் எவ்வளோ பேர் பைரேட் பண்ணுறாங்களோ அதுங்களுக்கு சேல்ஸ் குறைய போகுது. பட் அதே சரி என்ன சொல்லுதுன்னா, இது போல் பைரேட் பண்ணுறவங்க வந்து திரும்ப அதே கேமையோ இல்லை மற்ற கேம்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வாங்குறாங்க சொல்கிறாங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, முக்கியமாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். இது ஏன் கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு கேம் விளாட்றாங்க, அந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸ் வரும், இல்லை அந்த கேம்லேயே வந்து ஆன்லைன் மோட்ஸ் இருக்கும், அது வந்து விளாட்றோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீ கேம் வாங்கி ஆகணும். இந்த காரணத்தினால அந்த கேமை பைரேட் பண்ணாலும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுன்னா அந்த டெவலப்பர் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் அப்புறம் எக்ஸ்ட்ரா போனஸ்க்காகவும் வந்து வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் இருக்குது, இது வந்து சிடி பேர் கிட்டேருந்து வருது. பப்ளிஷர் டெவலப்பரான இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விச்சர் கேம்ஸை டெவலப் பண்ணவங்க, இவங்களுக்கு வந்து ஒரு மோட்டோ இருக்குன்னு சொல்லலாம். அவங்க கேமில் வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாதுன்னு, ஸோ டிஆர்எம் இல்லாமல் அவங்க கேம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் மாதிரி ஜிஓச்சின்னு சர்வீஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வர கேம்ஸ் எல்லாமே டிஆர்எம் ஃப்ரீயாக இருக்கும். இவங்களோட ரீசன்ட் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேம் தான், ஆனால் ஃபெயில் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கேம் வந்து ஒழுங்காக ரிலீஸ் பண்ணலை, பட் இருந்தாலும் அது டிஆர்எம் ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ கேமை கிராக் பண்ணக்கூட தேவையில்லை, காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும் அது ஆக்சுவலாக. ஸோ பைரட் பண்ணுங்க ரேட் வந்து அதிகமாக இருக்கு நினச்சிருப்பீங்க, அப்படி கிடையாது. கேம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் செல்லிங்காக இருந்தது, அவ்வளோ காப்பிஸும் செல் பண்ணிச்சு. பட் என்ன பிரச்சனைனா, அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணலை. இந்த காலத்தில் நிறைய பேர் ரீஃபண்ட் பண்ணாங்க, முக்கியமாக கான்சோல்ஸில். இது நல்ல சக்ஸஸ்ஃபுல் கேஸ் தெரியா இருக்குது. ஸோ கேம் டெவலப்பர்ஸோட பேர் கூட அஃபெக்ட் பண்ண போது எவ்வளோ பேர் வந்து வாங்குறாங்கன்னு. ஏன்னா சிடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்கியிருந்தாங்க, பட் இப்போ வந்து குறைஞ்சி போச்சு ஆக்சுவலாக. பட் மீண்டு எடுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. முன்னாடி கான்சோல் பற்றி பேசினேன், இப்போ எவ்வளோ பிசி பற்றி தான் பேசியிருந்தேன். பைரசி கான்சோலில் பைரசி இருக்கா கேட்டிங்கன்னா இருக்குது, பட் ஓரளவுக்கு தான் இருக்குது ஆக்சுவலாக. ஒரு பிசி மேலே இல்லாமல் கான்சோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்க போது பிளேயர்ஸுக்கு. இந்த கான்சோல் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க வந்து மூணு பேர் தான் இருக்காங்க, மைக்ரோசாஃப்டோட எக்ஸ்பாக்ஸ், அப்புறம் சோனியோட ப்ளே ஸ்டேஷன், கடைசியாக நிட்டனோட ஸ்விட்ச் தான். மூணுத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர் லெவல்லே வந்து ப்ரொடெக்ஷன் சர்வீஸ் இருக்க போகுது. அதாவது கேம் வந்து ஈஸியாக வந்து பைபாஸ் பண்ண முடியாது, ஈஸியாக வந்து பைரேட் பண்ண முடியாது. ஓல்டுஜன் கான்சோல் வந்து பல ட்ரைக்கு அப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, பட் புதுஜனில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது. இதை பற்றி டீப்பாக தனி வீடியோவில் பேசியிருக்கேன், ஏன் இது போல் கான்சோல் வந்து விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு. அந்த வீடியோ மூலமாக நான் இப்போ சொன்ன விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் நீங்கள். பட் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் தான், பைரஸ் வந்து அழிக்க முடியுமா, பைரஸ் வந்து எண்டாவமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. வீடியோ கேம்ஸில் மட்டும் இல்லை, அப்ளிகேஷனாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், அது கடைசி வரைக்கும் இருக்கதா போகுது. பட் ஆக்சுவலாக பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க கேம் நிவல் சொன்னதை. ஸோ நல்ல சர்வீஸ் கொடுக்கணும்னு நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம்லாம் ஏன் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க யோசித்து பாருங்கள். ஈஸியாக பைரேட் பண்ண முடியும் அவங்களால, பட் மந்த்லியோ இல்லை வருஷமோ ஏன் அவ்வளோ காசு தராங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல சர்வீஸ் இருக்குது. இப்போ நான் பைரேட் பண்ணணுன்னா அந்த கேம் வந்து ஒரு வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணோம், நெக்ஸ்ட் நல்லாயிருக்கும் ப்ரிண்ட்டு. பட் இதே வந்து நீங்கள் ப்ரைம் மீடியாவிலையோ இல்லை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரே கிளிக் போதும், எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங் சர்வீஸு, நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் இண்டஸ்ட்ரியிலே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா கேம் பாஸ்னு சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க எக்ஸ்பாக்ஸு, நெட்ஃப்ளிக்ஸ் ஆஃப் கேமிங் என்ன வேணால் சொல்லலாது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஓடிடி மாதிரி தான், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுத்தீங்கன்னா இது போல் பெரிய கேட்டலாகில் இருக்க என்ன கேம் வேணால் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணி விளையாட முடியும். உங்கள் கான்சோல் ஆகட்டும், பிசியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதை க்ளவுட் வேரியன்ட் இருக்குது, சப்போஸ் உங்கள்கிட்ட பிசி இல்லைனா வந்து எப்படி நெட்ஃப்ளிக்ஸில் வீடியோ பார்க்குறீங்களோ அதேமாதிரி கேம் ஃபோட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்ப்பீங்க. பட் கண்ட்ரோல் மட்டும் உங்ககிட்ட இருக்க போது. இப்போ கேம் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள், பெஸ்ட் கேமிங் டீல் சொல்லலாம். நான் 8 மந்த்ஸுக்கு வந்து வெறும் 800 ரூபீஸாக பே பண்ணியிருக்கேன். பட் கிட்டத்தட்ட பெரிய பெரிய AAA கேம்ஸ் நான் வேலை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், இதில் இருக்க AAA கேம்ஸ் தான் சொல்கிறேன். தென் ப்ளே ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு சர்வீஸ் எடுத்து வந்திருக்காங்க. இது போல் பல கம்பெனி வந்து பண்ண தான் போகிறாங்க, நல்லாவே தெரியும். யூபி சாஃப்ட் இஏலாம் வந்து ஏற்கனவே வச்சுருக்காங்க, இது ஒரு நல்ல டேரக்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ கேமிங் வந்து அஃபோர்டபுள் ஆகுது ஆக்சுவலாக. பட் கேமிங் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைட்டாக டேரக்ஷன் மாறிட்டுருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சர்வீஸ் சொல்கிறேன். ஃபோர்ட்நைட்,
அப்புறம் வந்து பெரிய பெரிய பேட்ரோல் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு பிளேயாக இருக்குது. பட் அதோட முக்கியமாக நிறைய பணம் வந்து மேக் பண்ணுது. ஸோ ஃபோர்ட்நைட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கில் மேக் பண்ணிடுச்சு. ஏன்னா பல கிராஸ் ஓவராக இருக்கட்டும், அப்புறம் இந்த மைக்ரோ ட்ரான்சாக்ஷன் ஆகட்டும், இது மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து பணம் கிடைக்குது எப்பி கேம்ஸ்க்கு. ஸோ இப்போ நிறைய கம்பெனி வந்து அதே தான் பண்ணுறாங்க. ப்ளே ஸ்டேஷன் எடுத்து வர போகிறாங்க, அப்புறம் இந்த யூபி சாஃப்ட்வேர் ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. பட் ஸ்டோரி கேம்ஸ் வந்து என்றைக்குமே அழியாது, ஏன்னா கேமிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் பிறந்திருக்கு. தென் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது போல் பல கண்டென்ட் சேனலில் போட்டிருக்கேன், பட் நான் ஒரு வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் மற்ற ஃபேன் மேட் இல்லை ரிப் ஆஃப் மாதிரி இல்லை, சூப்பராக இருக்கு பார்க்க. ஸோ இந்த வீடியோவில் ஹைடெல் கேம் பற்றி தான் பேச போகிறேன். இந்த ஹைடெல் கேம் வந்து மைன்கிராஃப்ட் மாதிரியே இருக்குது, இது ரொம்ப ஸ்பெஷல் கூட, நிறைய விஷயங்களோட வருது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மைன்கிராஃப்ட் பிளேயர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது பிடிக்கும்.